கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இயேசுவை விடுதலையாய் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல வாய்ப்புக்காக இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோமாக. முதலாவது ஒரு பாடலை, பழைய பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நீங்கள் இருக்கிறதான வீட்டிலே, நீங்கள் ஆராதிக்கிறதான இந்த ஸ்தலத்திலே தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தோடு பயபக்தியோடு ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். இயேசு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பாடுவோம் பாடலை, விடுதலையாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அம்மேன். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. பாடுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சொல்லுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசுபரன் மூளை கல்லாகி சியோனிலே. முன்னோடியா இயேசுபரன் மூளை கல்லாகி சியோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நம் பாடிடுவோம்.
வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். சியோனே சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறாராமே. சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். கரந்தட்டி சொல்லுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சொல்லுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. நம்மத்திலே வாசம் செய்கிறதான இரட்சகரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. அந்த வேளையில் கூட நாம் இப்பொழுது நாம் ஆராதிக்க இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே தொடர்ந்து வெளிப்பட நம்முடைய இருதயத்தை தாழ்த்தினவர்களாக அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்ல வேண்டியது, ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்மேல் அன்பாயிருக்கிறீர். நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், என்னுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி பாடலை பாடி நாம் இயேசுவை ஆராதிப்போமாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஸ்தோத்திரம். நம்மால் எவ்வளவு தூரம் அன்பு செலுத்த முடியுமோ ஏசப்பாவின் மேலே நம்முடைய அன்பை எல்லாம் அவர் மேலே ஊற்றுவோம். அவர் நமக்காக ஸ்தோத்திரம் இந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாதே, அதை உணர்ந்து நாம் பாடுவோமாக. அம்மன் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் மார்பமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் மார்பமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் நீருதவினிரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் இதுவரையில் நீருதவினிரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஓ ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் எல்
கண்டீரே நன்றி ஐயா எல்ரோதி என்னை கண்டீரே நன்றி ஐயா நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடே ஆராதிப்பே முழு பலத்தோடே அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவை விடுதலையாய் ஆராதிப்போம் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை மூழு உள்ளத்தோடே ஆராதிப்பேன் மூழு பலத்தோடே அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை அவரை விடுதலையாய் ஆராதிச்சு சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை எபினேசரே ஒரு விஷயம் கூட சொல்லலாம் எபினேசரே எபினேசரே இதுவரையில் நீருதவினிரேஷபா எபினேசரே எபினேசரே இதுவரையில் நீருதவினிரே இதுவரையில் நீருதவினிரே உம்மை முழு உள்ளத்தோடே ஆராதிப்பேன் அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை யெகோவா ராஃபா ஒரு விஷயம் கூட யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா முழு உள்ளத்தோடே ஆராதிப்பே முழு பலத்தோடே அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அவரை நோக்கி சொல்லுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்பமாய் உம்மை முழு உள்ளத்தோ இருக்கிற இடத்துல பயபக்தியோடு சொல்லுவோம் முழு பலத்தோ அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஷேராதே Rene te referana to Sherede te renantera mamma te Esheya umma ena aradipe Esheya umma ena aradipe Udaya naamum magimai paduvada நீர் ஒருவரே சிறந்தவராய் இருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து உங்களுடைய விருப்பங்களை அறிந்து நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நீர் அல்லவா? எங்களை சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலைமைகளை நாங்கள் நன்றாய் புரிந்து நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலம், நீர் ஒருவரே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர் என்று புரிந்து என்று உணர்ந்து உடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அர்ப்பணித்து உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக, பேசுவீராக, உடைய வார்த்தை வெளிப்படட்டும். தாழ்த்துகிறோம், நீரே ஆளுகை செய்திருந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த செய்தியை கேட்க ஆர்வமுடன் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேத தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். போன வார செய்தியிலே மூன்று தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆமோஸ், யோவேல், உபதியா திருக்குதரிசி உடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான திருக்கு தரிசனமான காரியங்கள், எச்சரிப்பின் வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இன்றும் கூட இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் போனபடினால அந்த அனுபவங்கள் என்ன, அவர்கள் பெற்றதான தேவனிடத்தில் வந்ததான நியாய தீர்ப்புகள் என்ன, ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க இருக்கிறதான காரியம், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில வேத சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இரண்டு வசன பகுதிகள். முதலாவதாக உபாகமம் 28:63-64 அதில் 63வது 64வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பணமும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாய் இருப்பார். நீங்கள் சுந்தரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 30:23-24 வசனங்கள். எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்கள் தேசங்களை தூற்றி விடுவேன். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முடித்து விடுவேன். அப்பொழுது அவன் கொலை உண்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நாம் பிரியமில்லாத வழியிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சிதறடிப்பார். சிதறடிக்கிறது என்று சொன்னால் சின்ன பின்னமாக போவது. எப்படி ஒரு பொருள் கீழே விழுந்தால், ஒரு நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு பொருள் அது கீழே விழுந்ததுன்னா அது சின்ன பின்னமாக போய்விடும். அது இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு
தூள் தூளாக உடைந்து போய்விடும். அதே போலதான் கர்த்தருடைய எச்சரிப்பும் இருக்கிறது. கர்த்தருடைய எப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த உபாகமம் 28 எப்படி உன்னை நேசித்தேனோ அதே போல நான் உன்னை வெறுத்து விடுவேன், என் வேதத்தை நீ மறந்து அப்படின்னால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது மிகவும் எச்சரிப்பா இருக்கிறது, மிகவும் பயம் நிறைந்த ஒரு வார்த்தைகளாகவும் இருக்கிறது. அதனால அன்பான வாலிப தம்பியே தங்கச்சியே, நீ உன்னுடைய இளம் வயதிலே உன்னுடைய சிஸ்டிகரை நினைப்பா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார், உன் வழிகளிலெல்லாம் அவரை காத்துக்கொள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுய புத்தியின் மேலே சாயாதபடிக்கு உன் வழிகளெல்லாம் காத்துக்கொண்டால் உன் வழிகளையெல்லாம் கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். அதனால இந்த சிதறடிக்கிற அனுபவத்தை குறித்து வேதம் சொல்கிற இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்கள் வராமல் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடந்து கொண்டால் இந்த சிதறடி, அதாவது ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்கேட்டர்டா நம்ம ஒரு தேவனுக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகாம கர்த்தருடைய பிள்ளைகளா அவருடைய மனவாட்டியா இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 11:23 என்னோடு இராதவன் எனக்கு விரோதமா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறிக்கப்படுவான். எந்த ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தரோடு அவரோடு சேராதவர்கள் சிதறிக்கப்படுவார்கள். அப்ப தேவரோட ஜனம் நாம் என்ன செய்யணும், அவரை சேர்ந்திருக்கணும், அவருடைய சமூகத்துல அவரை நாடி இருக்கணும், அப்போதான் கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் எண்ணப்படுவோம். எரேமியா 31:10 நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பெண் ஒரு மந்தையை தாங்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல தேவன் துரத்தி விட்டாலும் ஒருவேளை நம்ம வந்து அவருடைய கிருபையை நினைப்போம், அவரை நம்ம பற்றி கொள்வோம்னு சொன்னா மறுபடியும் கர்த்தர் காப்பார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால பல இடங்களிலே நம் இந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்துல கூட தேவனுடைய கோபாக்கனை வெளிப்பட்டது. ஜனங்கள் அந்த பாபேல் என்றதான கோபுரத்தை கட்டும் பொழுது அவர்கள் சிதறிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அங்கே இறங்கினார், அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். ஏனென்று சொன்னால் அவர்கள்லாம் ஒருமுனப்பட்டு தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படைய வேண்டும், கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு விரோதமாக நாம் எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. 2 Kings 17:7-18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுல நீங்க பார்க்கும் பொழுது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின எங்கள் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மற்றும் தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலகி ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க துர்க்கிரியைகளை செய்தார்கள். இப்படி அவர்கள் செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். இன்னும் இந்த அதிகாரத்தை முழுக்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அடுத்து இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், 2 Kings 25:1 அதுல அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதுல நான் 9 2 Kings 25. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனை எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயனுடைய இராணுவத்தை எல்லாம் எருசலேமை குறித்திருந்த அலங்கங்களையெல்லாம் இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாக நெபுகாத்நேச்சாரின் சிறைகளையாய் கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரையும் திராட்சை தோட்டக்காரரையும் பயிரிடுகிறவர்களையும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தையோ பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது
யூதா எவ்வாறு சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய தேவன் விரும்புகிற காரியத்தையும் செய்யாதபடினாலே இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டார்கள், அடுத்து யூதா சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு விருப்பமான வழிகளிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய நாளிலே கர்த்தர் நம்மை வேர் பிரிப்பார், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஏசாயா 45:7 ஒளியை படைத்து இருளையும் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார், சமாதானத்தை படைத்து தீங்கையும் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார், இதெல்லாம் நானே உண்டாக்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால கர்த்தர் தேவன் இரக்கங்களின் பிதாவா இருந்தாலும் இன்னொரு இடத்துல அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அதனால பாவம் என்று சொல்லும் பொழுது அந்த பாவத்திற்கு ஒரு மரணம் இருக்கிறது. பாவம் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு வழிவிலகி சென்றால் நிச்சயமாக நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு எச்சரிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில லூக்கா 21:1 நீங்க 21:15 வாசிக்கிறேன். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாது, வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 25:35-46 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார், அப்பொழுது சகல ஜனங்களுக்கும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல கர்த்தர் பிரிப்பார். செம்மறியாடுகள் தனது வலது பக்கத்தையும் வெள்ளாடு தன் இடது பக்கத்திலையும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியரா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த 46 நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய திருப்பு எப்படி கர்த்தர் வந்து சிதறடிக்கிற பண்ணுகிறவர் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். அவர் வரும் பொழுது ஜனத்தில் இருக்க எல்லா ஜனமும் கூடி வரும் பொழுது தேவன் அவர்களை செம்மறியாடாக வெள்ளாடாக அவர் பிரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நியாய திருப்பு வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய மகிமையின் கரத்திலே மனவாட்டியாக அவருடைய கிருபையை பெற்று கர்த்தருடைய மனவாட்டியாய் நாம் மாறுவது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. லேவியராகமும் 26:33 ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்களுக்கு பின்னாக பட்டயத்தை உருவுவேன், உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமாகும். எவ்வளவு எச்சரிப்பான, அதாவது நாம் மட்டுமல்ல நம்மளுடைய நாம் குடியிருக்கிற தேசம் கூட நம்மூலமாக பாழாக்கப்படும் என்று சொன்னால் கர்த்தருடைய கோபாக்கினை நாளிலே. உபாகமம் 4:27-28 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார், கர்த்தர் உங்களை கொண்டு போய்விட போகிற ஜாதிகளிடத்தில் கொஞ்ச ஜனமாய் மீதி இருப்பீர்கள். 28:64 கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனையிலிருந்து பூமியின் மறுமுனை வட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளே சிதறப்படுவார், அங்கே நீயும் உன் புதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேமிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பெருமை, அதாவது பாபேலின் அந்த அனுபவம் பெருமை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சிதறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமும் 11:11. அடுத்தது இன்னும் அநேக வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதைகளை தியானிக்கும் பொழுது இந்த சிதறடிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நாம் ஜபத்தோடு காத்திருக்கோம். உபாகமம் 30:3 உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த உன் ஜனத்தாரிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்வார். எப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கட்டளை நியமங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். 1 Kings 14:14 நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக அனுபவங்களை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது 92:9 நாம் வாசிக்கிறேன். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என்று சொன்னால் நம்மை பகைக்கிறவர்களே கர்த்தரும் பகைக்கிறார்.
எரேமியா 9:16 அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இப்போ இந்த இவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தமாக அருவறுப்புகள் நிமித்தமாக இவர்கள் தேசம் எங்களிலும் சிதறிக்கப்பட்டார்கள். லேவியராகமும் 26:33 ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற பண்ணுவேன், உங்களுக்கு பின்னாக பட்டயத்தை உருவேன், உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமும் 4:23-27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ண உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர், அதாவது அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தபடினாலே அவர்கள் தேசம் எங்கிலும் சிதறிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிக்கிறது. உபாகமும் 4:23-27 இது முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு 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 காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை சிதறடித்தாலும் மறுபக்கத்திலே அவர் அன்புள்ளவரா இருக்கிறார், அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஆதாரமான வார்த்தைகள் ஏசாயா 54:7 வாசிக்கிறோம். இமை பொழுதிலே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உறக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 11:17, அதனால் நான் உங்களை ஜனங்களிலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறிக்கப்பட்ட தேசத்திலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளா இருந்தார்களும் அவர்கள் எல்லாம் சேர்த்து மோசே மூலமாக வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு சென்றார் என்றதான வேத பகுதிகள் நமக்கு எச்சரிக்கிறது. எரேமியா 50:4 அந்நாட்களிலே அக்காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்கள் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது கடந்து வந்து எங்கள் தேவனாகி கர்த்தரை தேடுவார்கள் என்று சொல்கிறார். எப்பொழுது நாம் மனம் திரும்பி கர்த்தரை யெகோவாகிய தேவனை நாம் தேவனுக்கு நம் ஆராதனை செய்து கர்த்தரை நாம் விரும்பி அவருக்கு பலிகளை ஏறெடுக்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. எசேக்கியேல் 39:27, நான் அவர்களை ஜனத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவருடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டி வர கொண்டு திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நான் பரிசுத்தர் என்று விளங்க செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட வேண்டும். ஒரு சிதறடிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலுடைய பாவங்கள் நிமித்தமாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு விருப்பமான முறையிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். அநேக தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் வாசித்து வருகிறோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகங்களிலே கர்த்தர் எச்சரிக்கிற அநேக வார்த்தைகளை நாம் கேட்டோம். இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தேவனிடத்திலே அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒரு விசை கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் ஆழங்கள் எங்களுக்குள்ளே சென்று கனி உள்ள ஒரு ஜீவியத்தை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார செய்தியை அடுத்த வார தொடர்ச்சி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.